நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கு. ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களின் பதிவுகளை முறைப்படுத்தவும் அதன் மூலம் நடக்கும் முறைகேடுகளை தவிர்க்கவும் மத்திய அரசு நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் KYC அப்டேட் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. இதற்காக ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல முறை அவகாசம் வழங்கப்பட்டும் March 31 இதற்கான கால அவகாசம் முடிவடைந்தது. இதனால் இந்த பணியை முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனிவரும் நாட்களில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்று செய்தி பரவி வருகின்றது. ஆனால் அதுபோன்ற உத்தரவுகள் எதுவும் இல்லை என்றும் KYC சரிபார்ப்பை முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தொடர்ந்து பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதாவது பார்த்தீங்கனாக்கா KYC அப்டேட் செய்யணும். அதாவது குடும்பத்தில் இருக்கிற அனைவரும், ஒரு ரேஷன் கார்டில் 6, 5, 4 பேர் இருக்கீங்கன்னா அனைவரும் வந்துட்டு KYC வந்து அப்டேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய மலிவு விலை பொருட்களை நம்ம பெற முடியும். அப்படி KYC பண்ணாதவங்களுக்கு பொருட்கள் தரப்படாது அப்படின்ற ஒரு ஸ்ப்ரெட்டான நியூஸ் வந்து வெளிவந்தது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இப்போது அது உண்மை கிடையாது. KYC சரிபார்ப்பும் ஆகாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொருட்கள் வழங்கப்படும் என்று அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கூட்டுறவைத்துறை வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.